யூனிவர்சிட்டி April 2024 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் நேற்று டேட்டில் யூஜி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும். இன்றைக்கு டேட்டில் யூஜி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துடும். நாளைக்கு டேட்டில் யூஜி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி இல்லை வர எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாமில் இருக்க ஸ்பெசிஃபைடு கோர்ஸுக்கும் பிகாம் சிஏ பிகாம் ஏசி அந்த மாதிரிலாம் வரும் பின்னாடி மென்ஷன் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் யூனிவர்சிட்டியில் சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்சர்ன் காலேஜ் சைடில் இன்டிமேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேபி உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சர்க்குலர் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து exams1.bduac.in இந்த வெப்சைட்டில் அங்கே போய்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அங்கே இருக்க கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிட்டு கரண்ட் செமஸ்டர் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த காலேஜ் கூட அந்த டீட்டெயிலாம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு கீழே ப்ரிண்ட் அப்படின்னு இருக்கும் ப்ரிண்ட்டுன்னு ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக உங்களுக்கு ரிசல்ட் காப்பி டவுன்லோட் ஆகிடும். அந்த ரிசல்ட் காப்பியில் உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா உங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கிட்ட சொல்லுங்கள். ஃபர்தர் ரீவல்யூஷன் ரீடோட்டல் ட்ரான்ஸ்பரன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ட்ரைவ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் லிங்க்கில் கேட்டிருக்க டீட்டெயில் உங்கள் பர்சனல் டீட்டெயில் பேசிக் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் காலேஜ் நேம் காலேஜ் கோடு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் கோட் டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரீவல்யூஷன் டைரக்ட் ரிவல்யூஷனாக இல்லை ட்ரான்ஸ்பரன்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவல்யூஷனாக அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அமௌண்ட் வந்து எஸ்பிஐ கரெக்டில் ஆன்லைனில் பே பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ரெசிப்ட் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைனில் வந்து சில ரிசல்ட் அந்த காப்பி அட்டாச் பண்ணிட்டு கன்சர்ன் காலேஜ் பிரின்ஸிபல் மூலமா கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு யூனிவர்சிட்டி சைடில் சொல்லியிருக்க டேட்டுக்குள்ளே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அனுப்புனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீவல்யூஷன் ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவல்யூஷன் ரிசல்ட் வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் யூஆர்இ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ரிசல்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. அப்படி வந்துச்சுன்னா அப்படி அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.